போட்டாலும் உண்மையெல்லாம் வரையுறா. எனக்கு பிறந்த நாள் வந்து செய்யற ஐடியாலே இல்ல. வணக்கம், எங்களுடைய வீட்டை நாங்க நினைக்கிறேன் இன்றைய வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம் சொன்னால், ரூபன் அண்ணாக்கு வந்த ஒரு சில கிஃப்ட் தான் நாங்கள் வந்து வந்த கிஃப்ட்ல தான் பதிவு செய்ய போறோம். உண்மையில வந்து இன்றைய தினம் பக்கத்தை கூட பாத்தீங்கன்னா எங்களுடைய அம்மா இல்ல, யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் வந்து கிளினிக் என்றபடியும் அம்மா ஏழு மணிக்கே வந்து நான் அம்மாவும் தம்பியும் பஸ்ல தான் போயிட்டினோம். அப்ப நாங்கள் மூன்று பேர் தான் இன்றைக்கு அந்த ஒரு சில கிஃப்ட் வரலாம், பெருமளவுக்கு இல்லை நார்மலான ஒரு சில கிஃப்ட் வரலாம் நாங்கள் வந்து இதில் பதிவு செய்ய போறோம். அன்றைய வீடியோலேயே நான் கிஃப்ட்டில் காட்டிப்பேன். வீடியோவில் எடுத்து முடிஞ்சோன்னு தான் இந்த புறன்படியிலேருந்து ஒரு சில என்னோட படித்த பிள்ளைகளும் வந்து ஒரு சும்மா தங்க முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் தந்துட்டு போயிருக்கு. நான் ஆனால் இன்னுமே ஓப்பன் பண்ணல, அதை உடைச்சி பார்த்தா தான் என்ன மாதிரின்றது தெரியும். அப்போ நாங்கள் கீழே இருந்து நாங்கள் என்ன மாதிரி உடைச்சி பார்ப்போம். எங்கள்கிட்ட சேனல்காரன் பெஸ்ட்டு வரணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து வெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோவை உங்களுக்கு உடனே வருமே. இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, தெரியாதுல்லோ. அப்ப இந்த சேட்ல ஒரு சின்ன கதையில ஒரு கொஞ்சம் கிடைக்கும், அது நாங்க இருந்துதான் கதைக்கலாம். அதுக்கும் அப்படி காட்டிக்கிறதுங்க, இது மற்றது வந்து இப்ப புது தொண்டு தெரியாதுல்லோ, புது தொண்டு தெரியாது. அப்ப அப்படியே கடைசி வரை புரியாது இருக்கும். இல்ல இல்ல, அதெல்லாம் வீடியோ எடுத்து முடிஞ்சோன்னு செய்ய வேண்டியாங்க. முதலாவது கிஃப்டை வந்து நாங்கள் உடைப்போம், உடைச்ச அப்புறம் ஆர் சந்தைன்ற மாதிரி நாங்களும் சொல்றோம். நீங்களே ஓபன் பண்ணுங்க, உடைச்சு பாருங்க. பாத்தீங்களா என்ன மாட்டி விடுறாங்களப்பா அவர? சரியா நினைக்கிறீங்க, என்ன உடைச்சாதான் சரி? பிள்ளை தங்க சொல்லுவா இன்னொரு உங்களாலே கண்டுபிடிக்க இல்ல, உண்மையா தெரியல எனக்கு. நம்மள பாப்பமே பாப்பமே சரி, பம்புக்காரன் மூன்றாவது பானை வச்சாலும் வைப்பாங்க. உமா இதுங்கோ, இது என்ன ஹீட்டருங்கோ? ஓ, இது என்ன கிடைச்சல கிடக்கு, தெளிவான கிடக்கு வீட்டை இஞ்சி இது வந்து உண்மையில் பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, உண்மையில் தேங்க்யூ ஸோ மச் நிசாந்தினிக்கு, உண்மையில் தேங்க்யூ ஸோ மச்சா. இந்த ஃப்ரெண்ட் வைஃப் பக்கத்து அவள் தான் கொண்டு தந்துருக்குறா. எங்க அந்த வீட்டை இல்லையேன்னு தெரிஞ்சிருக்க போடு. அன்னைக்கு நான் நினைக்கிறேன் அம்மா தான் காய்ச்சிக்கா விட பிறந்த நான் கிஃப்டை கொண்டு வந்து கீட்டராக கொண்டு வந்து கொடுங்க உண்டே என்ன. அப்படின்றது வந்து கொஞ்சம் டீச்சர்ல கொஞ்சம் குடிங்க உடனே கொடுக்கலாம். ஆனால் அது பிளான் கொஞ்சம் பரவாயில்லண்ணே, அனுபவங்கள் இருக்குதானே என்ன, குடும்பங்கள் இருந்தால் என்னென்ன தேவை என்ன பரவாயில்லப்பா. இதுவும் ஒரு பக்கம் கிடக்கிறாவலன்னு சொல்லி சரி, முதலாக கட்டமா கிஃப்ட் வந்து கிடக்கு ஒரு கட்டம், மற்றது வந்து விருசன்ற சார்பாகத்தான் இந்த சுவிஸ்ல இருக்கிற சமந்தாக்கா அதான் இந்த சேட்டையும் இந்த ட்ரௌசரையும் விதம் கொண்டு தந்தவன் இந்த உடுப்பு. பேர் மென்சன் பண்ணவனா சொன்னவாவும் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு அவங்கண்ட பேரை சொல்லி கிடக்கு. அக்காவுக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் உண்மையில. அவாவும் உடனே எடுத்து எனக்கு விஷ் பண்ணுவோம் பிறந்தாண்டு. ஏன் நீங்கள் ரூபனே நீங்கள் பிறந்தா நீங்கள் கொண்டாடையிலையோ இந்த மாதிரி கூட கேட்டிருந்தா, நான் சொல்லியிருந்தேன் அக்காவுக்கு இல்லையக்கா செய்யலை இந்த மாதிரி. அப்புறம் திடீர்னு எடுத்த முடிவு தானே, எல்லாருக்கும் தெரியும் தானே. மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கண்ட நாங்கள் வளமையான போகிற கடையெல்லாம் நாக்கள் எடுத்து கிடைக்க நான் போராடாக்கு. இதுவும் வந்து எங்கள் ஃப்ரெண்ட் பண்ணியும் தான் எடுத்துக்கொண்டு தந்தவன்.
ஷர்ட்டாக தான் ஷர்ட்டு தான் பிரேன் வித்தியாசமான வேலை கிடங்க ஆனா இது விஷயம் இருக்கு என்ன கிரீன் காசுக்கு போகணும் போட இந்த நீங்க போட்டு நிக்க போறீங்களா உண்மையில் எப்படி சொல்கிறது தர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான் கூடவா கிடக்கு ஏன்னா இல்லை உண்மையில் என்ன படியல் ரீசனில் அவங்களால் முடிஞ்ச அளவு ஷர்ட் எடுத்து வந்திருக்காங்க அதுவும் ஒரு வகையில் சந்தோஷம் என்ன இஞ்சால யாரப்பா இது இஞ்சால இஞ்சாலையும் ஒரு டீம் ஒன்று வந்தது இல்லை எல்லாரும் போய் உண்டா தான் எடுத்துக்கணும் போல இதுவும் ஒரு இதுவும் ஒரு கலர் பேன் லைட் இதுவும் இந்த ஃப்ரெண்ட் படையம் தான் அவங்க பேர் சொல்ல வேணாம்னு சொன்னோன்னு இதுவும் டிஷர்ட் இதுவும் ஓகே ஒரு இல்லை ஆனால் ஆனால் உண்டா உண்டா தான் போய் எடுத்துருக்கணும் ஆகலாம் இதோப்பா இது என்ன வயது கிடையாது மூரமேங்க கூட கோயில் என்ன இது இது ஒரு வில்லங்கமான கேஸ் தானா ஓ இந்த வாட்சாமா ஓ இந்த உண்மையா உண்மையா பாருங்க விளையாட்டு வலையா ஆ சோப் பைக்கிற இது என்ன இதை குழந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரிலாம் கண்டுருக்காங்கப்பா சத்தியமாக பிறந்தநாள் கொண்டு இருந்தானே இப்போ அண்டைக்கு அண்டை நான் சொன்னேன் வீடியோலாம் எடுத்து முடிஞ்சேன்னு இல்லை உடைச்சி பார்த்தா நான் சொன்னேன் நான் நினச்சேன் இது வாட்ச் ஆகுமாண்ணா நினைச்சேன் அண்ணா தெரியுமா சரி எந்த ஃப்ரெண்ட் படையில் எல்லாருக்குமே ஒரு மனமாக அந்த ஒரு நன்றியை சொல்கிறேன் அப்போ இங்கே இதே பஜ்ஜு போய் என்ன வந்து கிடக்கு பார்க்குறாங்க அன்றைக்கு போயினா அது பொம்பளை பிள்ளை கொடுத்து கிடக்காண்டு என்ன இதெல்லாம் தான் என்ன செய்யறது ஒவ்வொரு நாளும் காலமே பின்னரில் தேத்தி தான் ஆத்தி ஆத்தி குடிக்கலாம் என்ன மற்றது வந்து இதை யாருக்குன்னு தெரிஞ்ச லவ்வர் மாதிரி இருந்தால் சும்மா கொண்டா கொஞ்சம் கொண்டே கொடுக்கலாம் அப்படியும் ஒன்று இல்லை இதை வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இந்தாப்புல நீங்க சோப்பு வண்டி இப்போ மூங்கால கழுவுங்கோ மற்றது வேறு என்ன சொல்கிற எங்களுக்கு பெருசா கிஃப்ட் நாங்கள் ஒன்றும் கவலைப்படக்கூடாது ஏதோ மற்றது வந்து ஒருதற்குமே நாங்கள் பெருசாக ஒன்றும் சொல்லையும் இல்லை தானே அறிஞ்சுதான் வந்தது மற்றது எங்கள் சொந்தக்காரன்ட்டு நோம்பலாக சொன்னது இதெல்லாம் விட்டது இருக்கிற படியெல்லாம் வந்தவங்க இந்த டிஷர்ட் இதெல்லாம் ஷர்ட் தாங்களால் முடிஞ்சாலும் மற்ற வந்து எவ்வளோ நிறைய படியல் இருக்குது பிறன் படியல் நான் உண்மையில் ஒருவருக்குமே சொல்லலை அதுவும் பிறந்தான் இல்லை முடிஞ்ச உடனே வீடியோ பார்த்துட்டு அடுத்த என்னோடய குழம்பு வளர்க்குறாங்க தெரியுமா இப்படி செஞ்சுட்டே சொல்லியிருக்கலாம் தானே ஒரு வார்த்தை அந்த மாதிரி எல்லாம் இல்லை தெரியும் தானே அப்புறம் நான் பழகிற அர்த்தமே இல்லையே மற்றது வந்து இந்த வீடியோ பார்த்து உறவுகள் எல்லாருமே வந்து நிறைய விஷ் பண்ணியிருந்தீங்க எனக்கு கொமெண்ட்ஸை பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருந்தது விஷ் பண்ணாத நீங்களே இல்லை எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க எங்கள் நேசித்து பார்க்க உறவுகள் முழு பேருமே விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லா உறவுகளுக்குமே எங்கள் குடும்ப சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றி ஒன்றை நான் தெரிவித்து கொள்கிறேன் இந்த இடத்துல நிறைய பேர் லண்டனில் இருக்கிற அக்கா அண்ணாக்கள் மற்றது வந்து கூடுதல் எங்களோட கதைக்கிற உறவுகள் எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணியே விஷ் பண்ணியிருந்த ரூபன் தங்களுக்கு பிறந்தாண்டு உங்களுக்கு தெரியா ரூபன் வீடியோ பார்த்தோன்னு தான் தெரியுமென்று தான் உடனே வீடியோ பார்த்துட்டு ஒரு ஒரு ஆக்களாக ஃபோன் பண்ண வழிகிட்டேன் விஷ் பண்ணுறதுக்கு மற்றது வந்து நான் முதல் நாளும் போஸ்ட்டும் போடல வீடியோவும் எடுக்கலை ஏன்னதுன்னா எனக்கு பிறந்தநாள் வந்து செய்கிற ஐடியாலே இல்லை ஓ உண்மையாகவே இல்லை எனக்கு எனக்கு எந்த விஷயத்தின்படி நான் உங்களையுமே ஆசைப்படுறதே இல்லை அப்படி இருந்தாலும் அம்மா ஆசைப்பட நண்டாக்காண்டு தான் நாங்கள் நோமலாக வந்து அந்த பிறந்தநாள் வந்து
கேக்கு கட் பண்ணி நார்மலாக செஞ்சினாங்க, இல்லைன்னா நாங்கள் செஞ்சுருக்கே மாட்டோம். பட் அது வந்து உறவுகளெல்லாம் யோசிப்பீங்க. உண்மையாக எனக்கு இப்போ 30 வயசு, 30 வருஷத்துலேயும் இந்த 10ஆம் தேதி தான் கேக் கட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் நான் இந்த தேவைன்ட்டு ஒன்றுமே செய்யலை தெரியுமா? எப்போ வெட்டின சார் உங்களுக்கு ஞாபகம் சொல்லுவாங்க? ஜோசிப்பா ஜோசிக்கிற பார்த்தா பயமாக கிடக்கு. இல்லை இல்லை உண்மையாக இல்லை, கேக் கட் பண்ணையில் மிஸ் பண்ணுவாங்க பொடியல். ஆனால் நான் விலகிறது கேக் விளம்பிட்டு அப்புறம் தான் தேவையில்லைன்னு சொல்லுவேன். யூடியூப் இப்போ நான் இப்போ ஆரம்பித்தனோ அதிலிருந்தான் இந்த ஒவ்வொரு சில சில விஷயங்கள் வந்து செய்யணுமென்ற ஒரு ஆசையில் வந்தபடியே தான் அண்டையை கூட அம்மாவோடையெல்லாம் கழிச்சு போட்டு அம்மாவும் சொல்லியிருந்தா தம்பி அப்போ இந்த முறை தானேடா கேக் கட் பண்ணு, அப்புறம் அடுத்தடுத்த வருஷங்களில் கால நேரங்கள் மாறும். அப்போக்கே அடுத்தடுத்த கட்டங்கள் இந்த மாதிரி நாங்கள் இருக்க போகிறோமோ சரியாதுன்னு ஒன்று கல்யாணம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா திருப்பி மறுபடி 30வது வயசு பிறந்தால கொண்டாடலாம். மற்றது வந்து நான் மறக்க மாட்டேன், சந்திரனும் வந்து பெரிய கிஃப்ட் ஒன்று தந்து அவன் கூப்பிட்டு வச்சு தோழி தெரியுமோ? தந்தான் தானே, தந்தத்தில் தான். அதே மாதிரி தான் தங்கச்சியும் தந்தவள். பாவம் காலமாக கேட்டு நான் நைட்டு கேட்டேன், இன்னும் 600 மிச்ச காசுன்னு இல்லை சொன்னால் வேணான்னு சொல்லி. மற்றது அம்மாவும் தந்தது உள்ள சொல்லத்தானே வேணும். சந்திரன் கொடுத்தவனாம் அண்டு தலையெல்லாம் போச்சு கிஃப்ட்னு சொல்லி அவன் ஒன்றும் தெரியல, ஒன்றும் தெரியல. இல்லை நான் பண்ணுற இதே எதிர்பார்த்த உடனே செய்யலை தானே. எனக்கு வந்து எங்கள் சொந்தக்காரர்லேருந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து போனாலே சாப்பிட வந்து போனாலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்ன்றது நான் அந்த பிறந்தாலேயே வந்து செஞ்சது. அப்போ வேறு என்ன சொல்ல போறியா? எங்களோட ரூபணி இதை இதே ஒரு ஆள் இல்லையானா இன்றைக்கு ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கு போலாம் கிடையாது. இந்த மூத்த கழுவு கொண்டு எவ்வளோ அப்படித்தான் போடாது. நான் பெருசாக குளிக்கிறேன்டா உனக்கு தெரியும் போடாக தான் சோப்பு டப்பா கொண்டு வந்து காட்டிக்கான் போட. என்ன மற்றது வந்து உண்மையில் கல்யாணங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசில் கட்டணுண்டு என்ற ஒரு குறிக்கோள். கல்யாணம் பண்ணுறது வந்து உண்மையாக சொல்கிறேன் விஷயமே இல்லை, நினைச்சா இப்போயுமே கட்டிகிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ உங்கள் நீங்கள் எல்லாம் பாருங்க 29 வயசுல கட்டினீங்க. 27 இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளோ ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. அவருக்கு எத்தனை வயசு? அவருக்கு எப்போதாச்சு இன்ட்டியா அப்போ அப்படி அப்படி குறிப்பிட்ட வயசு அந்த இப்போ இவருக்கு 30 அப்படி மாதிரி 40 கட்டிடுவீங்களா? 40 இல்லை, 35 36 காணுங்க. ஓ பார்த்தியில கல்யாணம் பண்ணோடனா கொஞ்சம் குழப்பி அடிக்கிற அவளை என்ன. மறுபடியும் ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்லணும், லண்டனில் இருக்கிற சார்வகாண்ட மூலமாக கொண்டு வந்து இந்த 27,000 ரூபா காசை கொண்டு வந்து ஒரு 2 கொடுக்க சொல்லியிருந்து அவாக்கும் ஒரு என் சார்பாக வந்து பெரிய ஒரு தேங்க்யூ ஸோ மச் அண்டா. உண்மையில் எப்பயும் நீங்கள் இதே மாதிரி நல்ல மாதிரி இருக்கணும். எனக்கு நீங்கள் தந்தது பெரிய ஒரு உதவியாக போயிட்டுது உண்மையில். திடீரெனவே வந்து கதைச்சு ரூபன் நல்லா கதைக்கிறீங்க உங்களை பார்த்தோன்னது எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குன்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மிஸ்டர் சுமனுக்கு தான் கோல் அடித்ததான், ஆனால் ஆன்சர் பண்ண இல்லைன்னு சொல்லிட்டு உடனே வந்து சார்வகாண்ட மூலமாக கொண்டு வந்து தந்த ஹிப் தந்த அந்த காசு 27 காசு அந்த அண்டாக்கு வந்து திருப்பின்னு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உண்மையில் சந்தோஷம், உண்மையில் சந்தோஷமாக இருக்கணும்னு. மற்ற வந்து நாங்கள் கேக்கு கூட பார்த்துருப்பீங்க, அப்புறம் தான் கேக்கு கூட சும்மா பெருமளவுக்கு இல்லை, சும்மா நார்மலாக தான் எங்களால் முடிஞ்சது தான் செஞ்சாங்க. நார்மலான ரெக்ரேஷன் எனக்கு இந்த ரெக்ரேஷனே வந்து பெரும் அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சந்தோஷம் என்ன. ஓ ஆக்கள் நினைக்கல தெரியுமோ ஆடவள் ஆடவளுக்கிட்ட ஆள் இல்லாமல் வீடியோ முடிஞ்ச உடனே ஒவ்வொரு ரூமுக்கையும் வந்து ஒரு ஆட்டமாக தான் கிடக்கு. ஒரு ஆள் மேக்கப் பண்ணுறது, ஒரு ஆள் க்ரீமை பூத்துறது, ஒரு ஆள் கிச்சனுக்கு ஒரு ஆட்டமாக கிடக்கு. அம்மாண்டு அம்மாண்டா விழுந்து விழுந்து படுக்கிறாப்பா இல்லாமல் ஒரு பக்கம்
பிறந்த நாள்னு காட்டி கொடுக்க கூடாது இல்ல, அவையெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த நாள் அத்தையால துண்டே இல்லாம ஓ அம்மா அம்மாதான் அந்த நூடுல்ஸ்ல இருந்து அந்த கறியில இருந்து ஓ தங்கச்சாக்க எல்லாம் ஹெல்ப் பண்ணினதுதான். ஆனால் அம்மாவுக்கு வந்து நல்லா உடம்பு நிலையில் கொஞ்சம் வேலாம் போயிட்டு கையை கூட அப்படி உயர்த்தினாலும் சரியான மாதிரி இருக்குன்னு. அப்புறம் அம்மு என்ன செஞ்சு விட்டுனா அம்மா கிடத்தி போட்டு என்ன பூசி இறைஞ்சியல் மூ மூ போட்டு உறைஞ்சி போடுதப்பா. நாங்கள் என்ன அம்மா செய்தீங்கன்றதுல அது அத்தைக்கு கை கொஞ்சம் பீங்கிட்டு சொல்லுறோன்னா அதனால நாங்கள் மூ போட்டு உறைஞ்சாவிட்டு. பிறகு பார்த்தா நேற்று தான் அப்படிலாம் செஞ்சேன். அப்போ இன்றைய காலமே அம்மா வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டுறேன். என்டா கூட்டிகிட்டு சொல்லுறோம் நேலாட்டி வாங்கம்மா போமாண்டா அத்தை சொல்லணும் இன்றைய கோவிலாவது தானே அம்மா வந்து உண்மையில மனசுல ஒன்றுமே வச்சிருக்காம வெளிப்படையெல்லாம் சிரிச்சு சிரிச்சு கதைப்பா. ஆனா உள்ளால அம்மாண்ட உடம்பு நிலையை வந்து சரியான மாதிரி சரியில்லை. மற்றது வந்து எப்படி சொல்றது அம்மாவுக்கு வந்து அந்த நெஞ்சில் இருக்கிற கொஞ்சம் இந்த கட்டி கையில எல்லாம் சின்ன ஒரு கட்டித்தன்மை மாதிரி எல்லாம் இருக்குது. வைக்காமல் டாக்டரோட வந்து அம்மா அப்படி தான் சொல்லிட்டு போகிறா. தான் ட்ரெண்டை ஒரு முடிவு மாதிரி கேட்டுட்டு தான் நம்ப வருவோம் டாக்டர்ன்னு சொல்லி. ஒன்று ஆப்ரேஷன் பண்ணணுண்டா ஆப்ரேஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஊசி போட்டு அந்த கட்டியை வந்து கரைக்கல வந்தாலும் கரைச்சி விடுங்க டாக்டர்ன்ட்டு தான் தான் கேட்டுட்டு வருவோம்டா. அம்மா உண்மையில் போகிறா, நல்ல மாதிரி போயிட்டு கவனம் வருவா. ஏன்டா பஸ்ஸில் ஆனால் போகிறா, மற்ற வந்து பைக்கில் வந்து கூட்டி கொண்டு போகலாம், பைக்கில் வந்து கூட்டி கொண்டு போகல. ஏன்டா தலையே எல்லாம் சுற்றும் அம்மாவுக்கு, இருக்கே மாட்டாம்மா கன தூரம். அப்போ பஸ்ஸில்ண்டா ஓகே பரவாயில்ல, சிடிபி பஸ்ஸில் எல்லாம் கொஞ்சம் க்ரௌட் குறைவு. மினி பஸ்ஸில்ண்டா தான் க்ரௌட் கூட. அப்போ சிடிபி பஸ்ஸெலாம் நாக்களை கொண்டே விட்டது ஓகே பரவாயில்ல. அப்புறம் என்ன மாதிரி தங்கச்சி எல்லாம் ஜோசி கொள்கிறது அம்மாண்ட கதையை சொன்னோன்னு. சரி அப்போ நாங்கள் வேறு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையில் எங்களை நேசிச்சு பார்க்குற உறவுகள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருப்பீங்கன்ட்டு நம்புகிறோம். ஒரு வகையில் நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்ன. அப்போ வேற என்ன நம்ம வீடியோ முடிச்சு கொள்வோம், இல்லை நீங்கள் எதுவும் சொல்ல போறீங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னது ரொம்ப தேங்க்ஸ். இல்லை நான் கூப்பிட்டு கீட்டு தந்தால கூப்பிட்டு டீ ஒன்று போட்டு கொடுக்க போறேன்டா பின்னேரம். நான் சொல்றேன் தங்களால் முடிஞ்சதான் யாருன்னு சொன்னாலும் செய்யலாம். சரி அப்போ நாங்கள் இதில் நோமலாக கணக்கு காய்ச்சி கொள்ளாமல் வேறு என்ன வேறைய வீடியோ முடிச்சு கொள்ளலாம். தங்கச்சியும் சொல்ல போறீங்க லிப்ஸ்டிக் கொஞ்சம் கூட அடிச்சுக்கலாம் தெரியுது இல்லை. சார் வீடியோவை முடிச்சு கொள்ளும் வேணா. சரி வீடியோ முடிச்சு கொள்கிறோம். இதுன்ற கருத்துக்களை மறக்காமல் பண்ணுறேன் கொமெண்ட் பண்ணுங்கோ. இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். பாய்.